தீபாவளி கொண்டாடலாமா என்ற எனது விடியத்தை தொடர்ந்து அடுத்த இரண்டே நாட்களில் கேதார கௌரி விரதம் எதற்காக என்ற விடியத்தை நான் வெளியிட்டது உமக்கு நினைவுள்ளதா? பிராமணனின் கூற்றுப்படி பிரிந்த தனது கணவனை அடைய பெண்கள் மேற்கொள்ளும் விரதம்தான் கேதார கௌரி விரதமாம். இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வதாம்? மைசூர் அரசனும் துர்க்கையும் இறந்த நாளான விஜயதசமியிலிருந்து மகாவீர் எனும் பரசுராமன் இறந்த நாளான தீபாவளி வரையான 21 நாட்கள் பெண்கள் மேற்கொள்ளும் விரதம்தான் கேதார கௌரி விரதம் என்பது. இதன் இரகசியமான உண்மை பொருள் என்னவென்றால், தனது பூர்வீக வீடான மேலுலகத்திற்கு விஜயதசமி அன்று சென்ற துர்க்கை தனது கணவனான பரசுராமனோடு அதே மேலுலகத்தில் இணைவதற்காக 21 நாட்கள் மேற்கொண்ட விரதம்தான் கேதார கௌரி விரதம் என்றும், அது கணவனை பிரிந்தவள் மண்ணுலகில் தனது கணவனோடு இணைவதற்கான விரதம் அல்ல என்ற இரகசியத்தையும் அந்த விடயத்தில் நான் நிறுவியிருந்தேன். ஆக கேதார கௌரி விரதம் என்பதே பிராமணனின் வக்கிர புத்தியின் வெளிப்பாடுதான். இந்த கோணத்தில் தலை தீபாவளி மரபையும் அலசுவோமா? மறுபிறவி கோட்பாட்டின்படி மக்கள் விண்ணுலகிலிருந்துதான் மீண்டும் மானுடராய் பிறக்கின்றனர். எனவே மானுடரின் தாய் வீடு, அதாவது தலைவியின் தாய் வீடு என்பது மேலுலகம்தான். அந்த வகையில் தலைவியின் தாய் வீட்டிற்கு மகாவீர் இறந்த நாளான தீபாவளி என்று தலைவன் செல்வது என்பது தலைவனும் மேலுலகத்தை அடைவதை குறிக்கிறது. அதாவது தத்துவ ரீதியாக தலை தீபாவளி கொண்டாடும் தலைவனும் தலைவியும் பின்னுலகவாசிகள் ஆகிவிட்டார்கள். அதாவது பிராமண பாஷையில் பேய் பிசாசாகிவிட்டார்கள் என்று பொருள். எப்படி என்றால், 12 ஆழ்வார்களில் பேயாழ்வார் என்பது பரசுராமன் என்பதால் தலைவன் பேயாகிறான், தலைவி பிசாசாகிறாள். மேலும் தலை தீபாவளியின் முக்கியமான நிகழ்வு என்பது மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரமும் தங்க ஆபரணங்களும் பரிசளிப்பதுதான். எனிந்த சடங்கு தங்கத்தோடு தொடர்புடையவன் யார்? அவன் பரசுராமன் எனும் மகாவீர்தானே. ஆக தங்க மோதிரம் பரிசளிப்பதின் விளைவாக தலைவன் அன்றைய தினம் மகாவீராக தகுதி உயர்வு பெறுகிறாராம். தலைவி துர்க்கையாக தகுதி உயர்வு பெறுகிறாராம். மனிதர்களை அகோரிகள் என்ற பெயரில் விலங்காண்டிகளாக மாற்றி ரசித்த பிராமணன் இப்படி புதுமண தம்பதிகளை வைத்து விளையாடுவது வியப்பல்லவே. ஆக இல்லாத தலை தீபாவளி மரபை நம்மீது திணித்தவன் பிராமணன்தான். இவ்வளவு பேசினீரே தம்பி, அதே தீபாவளி அமாவாசை நாளில் முருகனின் நிர்வாணத்தை தொடர்ந்து சஷ்டி விரதம் தொடங்கியது என்பதும், அன்றிலிருந்து 6 நாள் கந்தசஷ்டி எனும் முருகனின் ஜீவசமாதி என்பதும் பற்றி ஏன் எந்த கருத்தும் சொல்லவில்லை? தீபாவளி என்பதே முருகனை கொண்டு உருவான வழிபாடுதானே, அது பற்றிய நிசப்தம் ஏன் தம்பி? அதை பற்றி பேசினால் இப்போதுள்ள முறையில் தீபாவளி கொண்டாடக்கூடாது என்று நான் சொன்னது சரியென்றாகிவிடும் என்பதால் தானே. தீபாவளியின் போது முருகனின் நிர்வாணத்தை தொடர்ந்த சஷ்டி விரத நாட்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது தானே, புத்தாடை உடுத்தக்கூடாது தானே, தலை முழுகக்கூடாது தானே, இனிப்பு உண்ணக்கூடாது தானே, புலால் உண்ணக்கூடாது தானே? ஆக முருகனை இழிவுபடுத்த இதையெல்லாம் செய்ய சொல்லும் தீபாவளியோ தலை தீபாவளியோ நமது மரபல்ல, பிராமணன் தெரித்த மரபுதான். இது உமைக்கே புரிந்திருக்க வேண்டுமே. அதற்கு பதிலாக இதை கும்பிடு இதை கும்பிடாத என்று புகுத்தாதீர்கள் என்று எனக்கே அறிவுரையா தம்பி? பிஞ்சிலேயே பழுக்கக்கூடாது. அப்படி பழுக்கும் பழம் பயன்படாத பழமாகிவிடும் என்பது உமக்கு தெரியாதா? பாவம், பிராமணன் சொல்றத நீர் செஞ்சுதானே ஆகணும். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அதில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்து முன்னேறினால் உமக்கான வெளிச்சம் உரிய காலத்தில் நிச்சயம் கிடைக்கும். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது வள்ளுவன் வாக்கு. அதை விடுத்து சுலபமான வழிகளை தேடினால் அதற்குரிய விலையை நீர் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். வீரத்தமிழர் முன்னணியின் மாநில பொறுப்பாளர் பதவியிலிருந்தும், நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் என்ற தகுதியிலிருந்தும் நீர் வெளியேற்றப்பட்ட நேரத்தில் உமக்கு கொழுகொம்பாக உதவியது ஒரு பிராமண ஊடகம்தான். நீர் வற்றிய குட்டையில் மீன் பிடிப்பது எளிதல்லவா? அந்த பிராமண ஊடகத்தில் உம்மை இல்லுமநாட்டி பற்றி நேர்காணல் செய்திருந்தார்கள்.
அது 2016 கடைசியில் என்று நினைவு. அந்த விழியத்தை 2 நாட்களில் 20 லட்சம் பேர்களுக்கும் மேல் பார்த்தனர். அது எந்த ஊடகம் என்று எனக்கு இப்போது நினைவில்லை. அது விகடன் டிவியாக இருக்கலாம். இப்போது அந்த நேர்காணல் இணையத்தில் இல்லை என்பதால் என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அதில் உம்மை நன்றாக ப்ரமோட் செய்திருந்தார்கள். கோட் அணிந்திருந்தீர், பாக்கெட்டில் கைகளை மறைத்திருந்தீர். அது இல்லுமிராட்டிகளின் ஹிடன் ஹேண்ட் தானே? அந்த நேர்காணலை தொடர்ந்து நியூஸ் கிளிட்ஸ், பிஹைண்ட் வுட்ஸ் போன்ற சில பிராமண ஊடகங்களும், ஆதான் தமிழ், ரெட் பிக்ஸ், ரகரம் வாய்ஸ் போன்ற சில திராவிட ஊடகங்களும் உம்மை மாறி மாறி பேட்டி கண்டு உம்மை ஒரு பேராளுமையாக வளர்த்தெடுத்தார்கள். எதற்காக தெரியுமா? இப்போது நீர் செய்யும் டர்ட்டி ஒர்க் போன்ற வேலைகளுக்காகத்தான். அதாவது உம்மை வளர்த்ததே என்னை போன்ற தமிழ்த் தேசியர்களை எதிர்கொள்ளும் போர்வாளாக பயன்படுத்தவும், யூதனின் வேறு எதிர்கால தேவைகளுக்காகவும் தான். ஆசீவகத்தை மீட்ட என்னோடு நீர் 2 ஆண்டுகள் பயணித்திருந்தீர்கள் என்பது பிராமணன் அறிந்ததுதானே? ஆனால் பிராமணர் உம்மை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அன்று நானே கூட உணரவில்லை. இல்லுமிநாட்டி பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று உம்மை பற்றி பெருமையாகத்தான் அன்று நினைத்தேன். ஆனால் உம்மை ப்ரொமோட் செய்கிறார்கள் என்பதையும் நீர் கைகளை மறைத்திருந்ததையும் என்னால் எளிதில் புறந்தள்ளவும் முடியவில்லை. அப்போது நமக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததால் அதை பற்றி நான் உம்மிடம் விசாரிக்கவும் இல்லை. ஆனால் உம்மீது எனக்கு நிச்சயமான சந்தேகம் வந்தது எப்போது தெரியுமா? அது நான் செந்தலுங்கனை விமர்சனம் செய்தபோதுதான். செந்தலுங்கனை விகடன் டிவி தானே வளர்த்தெடுத்தது? அப்போதுதான் உம்மையும் கூட ஒரு பிராமண டிவி தானே வளர்த்தெடுத்தது என்று எனது மண்டையில் முதன்முறையாக பல்பெறிந்தது. நீரும் அதிகார வர்க்கத்தின் ஆளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அப்போதுதான் எனக்கு ஏற்பட்டது. மணிராஜை பற்றி நான் உமக்கு எச்சரித்திருந்தும் அவர்களோடு உமக்கிருந்த நெருக்கமும் வேறு பல காரணிகளும் எனது சந்தேகத்தை உறுதி செய்தது. நீர் அதிகார வர்க்கத்தின் ஆள்தான் என்பது இப்போது உமது தீபாவளி பற்றிய பரிதாபமான கருத்துக்களின் மூலம் உறுதியாகிவிட்டது. 22 வயது சிறு பிள்ளையான உம்மிடமிருந்துதான் பிராமண ஊடகங்கள் இல்லுமிநாட்டி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? அவர்களே இல்லுமிநாட்டிகள் தானே அப்பா. அவர்கள் உமக்கு வலை விரித்திருக்கிறார்கள் என்பதை அன்று நீர் உணரவில்லை. யார் நம்மை அழைக்கிறார்கள்? அழைப்பவரின் நோக்கம் என்ன? நம்மிடம் இவர்கள் பேட்டி எடுக்க நாம் அவ்வளவு பெரிய ஆளா என்றெல்லாம் ஆராய்ந்து பாராமல் வெளிச்சம் தேடி ஓடினீர். இன்று அவர்களின் கைப்பாவையாக மாறிவிட்டீர். தேவையாயுது. 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த ஒரு பிராமணர் என்னை தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்க அழைத்தார். அதன் பொருளை ஊகித்த நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். ஆசைக்கு அடிமையானவனுக்கு சுதந்திரம் ஏது தம்பி? உம்மை கொண்டு மற்ற தமிழ்த் தேசியர்கள் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? தமிழ்த் தேசியத்திற்கான முன்னணி போராளிகள் முதல் தகுதியாக அச்சம் தவிர்க்க வேண்டும். அடுத்து அவர்கள் முழுக்க முழுக்க சுயநல சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நமது கடவுளரைப் போல சன்னியாசி நிலையில் சொந்த அபிலாசைகளை கடந்து இனப்பணி ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தமிழ்த் தேசிய பணியை முறையாக செய்ய முடியும். அதை விடுத்து கடுமையாக உழைத்து முன்னேறுவதற்கு மாறாக சுலபமான வெளிச்சம் தேடி அலைந்தால் எதிரியின் கைப்பாவை ஆவதைத் தவிர வேறு வழியில்லை. உம்மை வளர்த்து விட்டவன் அதற்கான சன்மானத்தை உம்மிடமிருந்து பெறுவானல்லவா?